அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் மபுனியுடைய பாடத்தை பார்த்து வருகிறோம் மபுனி என்று சொன்னால் அதன் இறுதி எழுத்துக்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் எப்போதும் ஒரே போல இருக்கிறதுக்கு பேரும் மபுனி அந்த மௌனியில் முதலாவதாக வந்து லமீர்கள் எல்லா விதமான லமீர்களும் ஹுவாண்டா தான் ஹூவி ஹூவ ஹூவெலாம் கிடையாது ஹூவை மட்டும்தான் ஹுமாண்டா ஹுமா தான் ஹும் தான் அதில் எனக்கு ஏராப்பில் மாற்றங்கள் வரவே வராது அப்படிங்கிறத லமீரை பார்த்துட்டோம் இரண்டாவதாக வந்து மௌசூல் என்கிற ஒரு வகையை பார்த்து அதில் ஒரு சில எழுத்துக்களை பார்த்துருக்கோம் மௌசூல்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு தனி அர்த்தம் வராது அந்த சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து என்ன செய்யும் அது ஒரு பெயர் சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்கும் இணைந்து அர்த்தம் செய்கிறதுனால மௌசூல் இணைக்கப்படுற ரெண்டு இணைச்சி தான் அர்த்தம் செய்ய முடியும் லரபுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது செய்வோம் அல்லதி லரப அல்லதிக்கு அர்த்தம் சொல்ல முடியாது அல்லதி லரப அடித்தவன் அப்படிங்கிறது இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அதில் அந்த அல்லதி குறித்த எல்லா சட்டங்களையும் பார்த்துட்டோம் அல்லதி என்பது வந்து ஆண்பாளுக்கு சொல்லுவாங்க பெண்பாளுக்கு அல்ல தீ போடுவாங்க அல்ல தானி ஆண்பாள் இருமை அல்ல தானி வந்து பெண்பால் இருமைக்கு சொல்லுவாங்க அது மாதிரி அல்லாயி பெண்பால் அல்லாயி அல்லாத்தி அல்லவாத்தி இதெல்லாம் பெண்பால் பன்மை அல் உலாவும் அல்ல தீனமும் ஆண்பால் பன்மை என்று இப்படி அதனுடைய வகையை பார்த்தாச்சு மூசூல்ல மூசூரில் இன்னும் சில சொற்கள் இருக்கிறது அது என்ன சொல்லுன்னு கேட்டால் மண் மீம நூன்று மண் என்று ஒரு எழுத்து இருக்கிறது மா மீமழிப்பு மா இருக்குல்ல அது ஒன்று இருக்கிறது அதுக்கப்புறம் ஐயுன் அழிப்பு ஏ போட்டது ஐயுன் அப்படி ஒன்று இருக்குது இந்த மூணும் வந்து மூசூல் தான் அந்த மூசோலாக இந்த மூணையும் பயன்படுத்துவாங்க இந்த மூனை பற்றி மூசோலுக்காக இந்த மூணத்தை நம்ம அறிய வேண்டி இருந்தாலும் இந்த மண் மாங்கிறதுக்கு வந்து வேறு வேறு பயன்பாடுகள் இருக்கிறது மூசலாக மட்டும் வராது அதாவது ஷர்த்தாக வரும் கேள்விக்குறியாக வரும் அதுக்கு நிறைய பயன்பாடு இருக்கிறதுனால இந்த மண் மாங்கிறதுடைய ஒரு வகையராக்களை வந்து ஒரு செட்டை இருக்கிறது அதை வந்து பார்த்து முடிச்சுட்டு அதிலேருந்து அந்த மூணை மட்டும் எடுத்துக்கிருவோம் உதாரணமாக அந்த ப டிஸ்பிளேலாம் பாருங்கள் ஒன்று இந்த மண் இந்த மண் என்பது வந்து மூணு தடவை போட்டிருக்கோமா அது எதுக்கு மூணு தடவை போட்டிருக்கோம்னா மூணு அர்த்தத்துக்கு அது வரும் மூணு தடவை போட்டால் என்ன செய்யுது மூணு அர்த்தம் அதுக்கு இருக்கிறது எந்த இடத்துல அதை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அதுக்கு என்ன செய்யும் அர்த்தம் வரும் ஒன்றாவது அர்த்தம் என்னென்னு கேட்டால் கேள்விக்குறி மண் என்றால் யார் மண் என்றால் அதுக்கு என்னது யார் என்ற அர்த்தம் உங்களை ஒருத்தன் அடிச்சு விட்டான் மண் நர பக்க உன்னை யார் அடித்தது யார் அடித்தான் அப்படின்னு கேட்குறதா இருந்தால் மண் நரப்பக்க அல்லது ஒரு பொருளை திருட்டு போச்சு மணி சாரி கு திருடியவன் யார் மண் மண்ங்கிறது மணின்னு மாறிக்கணும் சுக்குன்னு வர்றதுனால அப்போ ஒரு ஒருத்தன் அடிச்சிட்டு போயிட்டான் யாருன்னு தெரியலை மணில் லாரி பூ அடித்தவன் யார் மணில நான் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒருத்தன் இந்த மணில் ஆக்கிலோ இந்த சாப்பிட்றவன் யார் ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான் மனித தாகி அந்த போய்கிட்டு இருக்கிறவன் யார் இந்த யார்னு கேள்வி கேட்குறோம்ல கேள்வி கேட்குறது செய்தானா போனானாங்கிற கேள்விக்கு ஹம்சா அது வேறு விஷயம் இது ஆளை பற்றி கேட்குறது இந்த கேள்வி என்னது யார் செஞ்ச அந்த காரியத்தை செஞ்சது யார் அல்லது கொல்லப்பட்டது யார் மணில் மக்தூள் கொல்லப்பட்டவன் யார் அப்புறம் மணில் மதுரூப் அடிக்கப்பட்டவன் யார் அப்போ இஸ்மல் ஃபாயிலில் கேட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்போ அந்த மண் என்பது வந்து ஆளை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு வரும் ஒரு காரியத்தை செஞ்சது யார் வந்தவன் யார் போனவன் யார் அடித்தவன் யார் உன்னை யார் அடித்தால் இப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எது வரும் மண் என்பது கேள்விக்குறிக்கு வரும் அது ஒரு வகை கேள்விக்குறிக்கிற மண் வந்துச்சுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கஷ்டமெலாம் கிடையாது என்ன கஷ்டம் கிடையாதுன்னு கேட்டால் அது அந்த வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் வரும் கேள்விக்குரிய நடுவில் வராதுல்ல அடித்தவன் யார் அப்படின்னு சொல்லி துவக்கத்தில் வரும் அதுபோக இன்னொரு அர்த்தம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் ரெண்டு வாக்கியம் வரணும் மண் நரபக்க அதோ நிப்பாட்டிக்கிட்டோம்னா அது கேள்வி தான் அது இந்த கேள்வி கறக்கூடிய மண் என்பது வந்து ஆண்பாளுக்கு மண்ணு தான் பெண்பாளுக்கும் மண் தான் இருமைக்கும் மண்ணு தான் பண்மைக்கும் மண்ணு தான் இந்த மண் என்பது வந்து இப்போ அல்லதி வந்து மாறுனுச்சுல அல்லதி ஒன்று அல்லத்தி ஒன்று அல்லதாணி ஒன்று அல்ல ஒன்று அல்லாத்தி ஒன்று அல்ல தீ நண்டு ஒன்றுன்ட்டு மாறுதா இல்லையா ஆண்பால் பெண்மை அன்பால் இருமைக்கெல்லாம் மாறுது அந்த மாறுதல்லாம் இல்லாமல் என்ன வரும் இந்த மண்கிறது வரும் இந்த மண் என்பது ஒரு பொம்பளை பற்றி கேட்க வேண்டிங்கன்னா மணி சாரிய திருடியவள் யார் அதாவது மணி சாரிக்கு ஆம்பளையை பற்றி என்ன கேட்கலாம் மணி சாரி கூ இந்த திருடியவன் யார் என்று கேட்கலாம் மணி சாரி தூ திருடியவள் யார் அப்படின்னு கேட்கலாம் ரெண்டு பேர் திருடிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர் குல பண்ணிட்டாங்க மணில் காத்திலானி அந்த ரெண்டு குலகாரன் யார் மண்கிறது ஒரு தான் இருக்கேன் ரெண்டு கதை யூஸ் பண்ணுறோம் ரெண்டு கதை வண்டி மண்கிறது மணாண்டு மாற்ற தேவையில்லை அப்போ ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அல்லது ஒரு கூட்டம் வர்றாங்க மணில் கோவம் இந்த கூட்டத்தினர் யார் கூட்டமுங்குற ஒரு பண்பு தானே அப்போ பன்மைக்காமட்டி மண் மாறுமாட்டே மாறாது ஒரு கூட்டத்தை பற்றி கேள்வி கேட்டாலும் மண் என்று போடலாம் ஆம்பளை பற்றி கேள்வி கேட்டாலும் மண் என்று போடலாம் ஒரு பொம்பளை பற்றி கேள்வி கேட்டாலும் மண் போடலாம் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்களை பற்றி கேட்டாலும் இந்த மண் அது மண்ணுங்கிறதுல சேஞ்சு வராது அப்போ வந்து செய்தவர்கள் இந்த காரியத்தை செய்தவர்கள் அதை அந்த பொருளை பற்றி கேள்வி கேட்குறதாக இருந்தால் இந்த மண்ணை போட்டு அந்த வார்த்தையை சொன்னால் முடிஞ்சு வச்சுக்கதை மண் நர பக்கம் உன்னை எவன் அடித்தான் மண் நரபத்துக்க உன்னை எவள் அடித்தாள் அதை வச்சு பொம்பளைன்னு விளங்கிக்கிறணும் மண் நரபக்கன்னா உன்னை எவன் அடித்தான் மண் லரபத்துக்க அந்த லரபத்துன்னு போட்டோன்னு என்ன பொம்பளை அடித்தது பொம்பளை தான் அடிச்சிருக்கிறா எந்த பொம்பளை அடித்தான்னு கேட்க வேண்டியிருக்கு அப்போ எப்படி சொன்னேன் மண் நரபத்துக்க மண் நரபக்க மண்ணில் மாற்றம் வராது அதில் மாறிக்கிறோம் அடித்தவன் யார் அடித்தவள் யார் சரியா அப்போ இந்த மண் என்கிற வார்த்தை வந்து ஒன்று கேள்விக்குறிக்கி உரியது குறிக்கு என்ன வரும்னு கேட்டால் இதுக்கு அடுத்து ஒரு சொல்லு தான் வரும் திருண்டவன் யார் அடித்தவன் யார் அப்படி ரெண்டு வாக்கியம்லாம் வராது இது ஒரு இது ஒரு மௌசூல் அல்ல நமக்கு நம்ம படிக்க வேண்டியது மௌசூலுக்கு தான் அது எடுக்கிறோம் ஆனால் இந்த சொல்லுக்கு வேறு வேறு பயன்பாடு இருக்குது இல்லையா அதுக்காக வேண்டி அதை பார்க்குறோம் இதே மண் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது என்ன அர்த்தம் அது யாருன்னு சொன்னோம்ல யாராவது யாராவதுங்கிற ஒரு அர்த்தம் வரும் யாருங்கிறது ஒன்று யாராவது ஒரு அந்த அர்த்தத்தை வந்து இரு வாக்கியங்களில் அது வரும் எப்படி யாராவது உன்னை அடித்தால் நான் அவனை அடிப்பேன் யாராவது உன்னை அடித்தால் இந்த ஷரத்துடைய அர்த்தம் யாராவதுங்கிறது ஒன்று இந்த ஆள்னு சொல்கிறோம்ல ஷரத்து வந்தால் போனாள் அது ரெண்டு அர்த்தம் அதுக்குள்ள இணைஞ்சிருக்கு மண் என்பதற்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டால் யாருங்கிற ஆழப்பத்துன்னு அர்த்தமும் அதில் இருக்குது வந்தால் போனால்ன்றது இன் இருக்குல்ல அந்த இன்னுடைய அர்த்தமும் உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும் அப்படி வந்தால் ரெண்டு வாக்கியம் வேணும்ல ஷரத்துடைய அர்த்தம் இருந்தாலும் என்ன வந்துடு வந்தால்னு நடித்திட முடியாதுல்ல நீ என்னை அடித்தால் அப்படி நிப்பாட்டிக்கிற முடியுமா அடித்தால்னு சொன்னால் இன்னொரு வாக்கியம் சொல்லித்தான் ஆகணும் நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன் நான் அடிக்க மாட்டேன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்போ வந்து இந்த இன் என்பதற்கு எப்படி நீங்கள் வந்து ரெண்டு வாக்கியம் தேவைப்படுமோ இன் தள்ளி என்று நிப்பாட்ட முடியாது இன் தலரி நீ அடித்தால் அதோட வாய்பூட முடியாது அடித்தான் என்னப்பா இன்னும் அடுத்து என்ன செய்வே நீ அதுக்கு என்ன செய்ய போற அல் நான் அடிப்பேன் அப்போ இன் தல்தீப் அல் இப்படி சொல்கிறோம்ல அந்த இன்னு மாதிரியே இது பயன்படுத்தப்படும் அது ப்ளஸ் வந்து யாராவதுன்னு சேர்த்துக்கிருவோம் இன்ன்கிற அர்த்தத்தை கொடுத்துட்டு என்ன செய்வோம் யாராவதுன்னு சேர்த்துக்குருவோம் அப்படி சேர்த்தோம்னு சொன்னோம் இது ரெண்டாவது பயன்பாடு மோசூலுக்கு நம்ம ஒன்று வரல ரெண்டு ஒரு பயன்பாடு என்னென்னு கேட்டால் கேள்வி ரெண்டாவது பயன்பாடு என்னென்னு கேட்டால் இரு வாக்கியங்களில் வரும் இருவினை சொற்களில் அது வரும் வந்து ஒரு இதில் வந்து ஷர்த்தாகவும் ஒரு இதில் அதுக்கு அதனுடைய விளைவாகவும் வந்துடும் எப்படி மை எல் யாராவது அடித்தால் அல்ரிப் நான் அடிப்பேன் அப்போ மை எல் புனி அல்லது மை எல் ரிப் ஜெய்தன் ஜெய்தை யாராவது அடித்தால் அல்ரிபு அவனை நான் அடிப்பேன் இப்போ மண் என்பது வந்திருக்குது யார் அடித்தான் கேள்வி இயக்க வரல கேள்வி இயக்க வந்தால் ரெண்டு வாக்கியம் வராது மை கழுதறிப்பு ஏன் அடித்தா அதை நிப்பாட்டிக்கிருவான் மை எல்றிவு செய்தன் ஜெய்தை யாராவது அடித்தா இந்த மை எல் திரிவு செய்தன் மட்டும் நிப்பாட்டினீங்கன்னு வைங்க கேள்விக்குறி மை எல் தறிவு ஜெய்தன் அதரி அவனை நான் அடிப்பேன்னு சேர்த்துட்டு வைங்களேன் கேள்விக்குறி அடிப்பட்டு போச்சு அந்த வாசகம் கேள்விக்குறிக்கு வரலன்னு விளங்கிக்கிறலாம் ஒரே வார்த்தை தான் மண் எல்லாரும் பார்க்க அப்படின்னு இருந்தால் கேள்விக்குறி மண் நிறப்பக்கம் அலரிப்பு எவனாவது உன்னை அடித்தால் நான் அடிப்பேன் இன்னொன்று சேர்த்துட்டீங்க அப்போ வந்து எவன் யார் யார் என்பது யாராவதுன்னு மாறிக்கிறீப்ப அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு வாக்கியம் ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிச்சிடலாம் மை மண் மண் என்சுரு யார் உதவி செஞ்சது அது முடிஞ்சு சொல்லலாம் கேள்வி மை என்சுர் அன்சுர் யாராவது உதவி செஞ்சால் நான் உதவி செய்வேன் அப்போ என்சூரோடு ஒரு அன்சுர் வந்துருதுல ரெண்டு வினைச்சொல் வந்துருதுல்ல அதை தொடர்ந்து ரெண்டு வினைச்சொல் வந்துருச்சின்னு சொன்னால் அது வந்து ஷரத்துடைய அர்த்தம் ஷருத்துடைய அர்த்தம்னா இன் அந்த ஆளுங்கிறமில்ல அந்த அர்த்தம் ப்ளஸ் யாராவதுன்னு சேர்த்துக்குருவோம் மண் இன்னுன்னா வந்தால் போனால் அந்த அர்த்தம் மட்டும் மண் போட்டோம்னு சொன்னால் வந்தால் போனாலுங்கிற அந்த ஆளுங்கிற அர்த்தத்தையும் கொடுப்போம் யாராவதுங்கிற அர்த்தத்தையும் கொடுப்போம் எப்படி கொடுப்போம் உதாரணமாக இப்போ கேள்வி கேட்குறோன்னு வைங்களேன் கேள்வி கேட்கும்போது யார் ஏற அவ்வளோ ஒன்றும் செய்யக்கூடாது மையல்ரிபுன்னு தான் சொல்லணும் மைங்கல் ரிபு அப்போ அடி அடிப்பவன் யார் அடிப்பவன் யார்னு அதுக்கு அர்த்தம் அந்த ஷர்த்தா வரதுல ரெண்டு வாக்கியம் வரும்போது அது ரெண்டுக்கும் ஜசமும் செஞ்சு விட்ருணும் மையங்கள் ரிப் அது மைங்கல் திரிபுன்னு படிச்சிடக்கூடாது மைங்கல் திரிபு மட்டும் இருந்தால் அது வந்து ஷர்த்து இல்லை அதாவது இதை செஞ்சால் அதை செய்வேங்கிறது வரலை அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் படி படிச்சிடணும் மை எழுதிரி பூ அரபை எழுதிரி பூ தானே மை எழுதிரி பூ எவன் அடிப்பான் மண் தல்தரி பூ யாரை நீ அடிப்பாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த எழுதிரி பூ தல்திரி பூ என்பதெல்லாம் அப்படியே இருக்கும் கடைசி எழுத்துக்கு என்ன செய்யாது ஜசமும் வராது அதே நேரத்தில் வந்து ரெண்டு வாக்கியம் வந்துருச்சுன்னு வைங்க ரெண்டு வினை சொல் வந்துருச்சுன்னு வைங்க இப்போ இந்த மண்ணுடைய அர்த்தம் கேள்விக்குறியிலிருந்து மாறிவிட்டது மாறிட்ட காரணத்தினால இப்போ என்ன செய்யும்னு கேட்டால் அந்த ரெண்டு வினை சொல்லும் வருங்காலமாக இருந்தால் ஜசம் செய்யணும் ஒன்று வருங்காலம் ஒன்று சென்ற காலமாக இருந்தால் வருங்காலத்துக்கு மட்டும் ஜச சென்ற காலத்தை ஒன்றும் செய்ய முடியாது அது மபனியில் வந்துடும் அதை ஜசம் செய்யணும் உதாரணமாக மை எல் ரிப்பு அல் ரிப் எல் திரிப் பூ சொல்லாமல் எழுதுரிப் இம்பு போட்டு சொல்லணும் மை எல் யாராவது அடிப்பானே அல் ரிப் நான் அடிப்பேன் இந்த இடத்துல அல் பூ என்பதையும் ரிப்பு என்று படிக்கணும் எல்ரிப்பு என்பதையும் எல்ரிப்பு என்று படிக்கணும் இது வந்து இது ஒரு வகை இதுக்கு உதாரணம் வந்து குரானில் கூட பார்த்தா ஒரு சில உதாரணம் பார்க்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதாவது மை யாமல் சூ அன் பிஹி இது ஒரு இது ஒரு குரான் வசனம் மை அமல் எதுமல் ஒன்று வந்துருச்சா இஜுசேன்னு இன்னொரு வினைச்சல் வருது யுஜுஸேன் ஒரு வினை சொல் யாமல்னு ஒரு வினை சொல் வருது ரெண்டு வினை சொல் வந்தால் இந்த மண்ணுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் இந்த மண்ணுக்கு யாராவதுங்கிறதையும் கொடுக்கணும் வந்தால் போனாலுங்கிற அந்த ஆளுங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அமல் யாராவது செய்வானையானால் யாராவது கொடுக்கணும் செய்தாளுங்கிறதும் யாராவது செய்தால் மையாமல் யாராவது செய்தால் சூ அன் கெட்ட செயலை சூண்டா கெட்டது தீயது யாராவது தீயதை செய்தால் அப்போ யாராவதுங்கிற அர்த்தம் அதில் கொடுத்துட போகிறோம் அதோடு செய்தால் இந்த ஆள் இருக்குல்ல அந்த அர்த்தம் கொடுத்துட போகிறோம் செய்தால் யுஜுச கூலி வழங்கப்படுவான் பிஹி அதற்கு அந்த கெட்டதற்கு கெட்டதற்கு கூலினா தண்டனையை தான் கூலிங்கிறான் இல்லை அப்போ ம இது குரான் வசனம் இது இந்த இடத்துல பாருங்கள் மண்ணுக்கு பிறகு லூ சொல்லாமல் மல்ல் என்று சொல்கிறோம் எதுக்காக அப்படி சொல்கிறோம் இந்த சருத்துடைய அர்த்தம் இருக்கிறதுனால அதுக்கு ஜெசம் வந்துருச்சு அதே மாதிரி யுஜூசுருக்குல யுஜூசவுடைய அர்த்தம் என்ன அசல் என்ன யுஜூசா தான் யுஜூசயூன்ருக்கு மஜு கூலில் வருங்காலத்தில் மஜி கூழ் அது ஜசாண்டா கூலி கொடுத்தான் எஜுசி கூலி கொடுப்பான் யுஜூசா கூலி கொடுக்கப்படுவான் யுஜூசான்ட்டு தான் படிக்கணும் அதே நேரத்தில் நெசபு செய்ய வேண்டிய ஜஸம் செய்ய இடத்துல வந்து யுஜிசான்னு சொல்லிடுவோம் அல்லன்னு இன்னு அதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் யுஜிசான்னு சொல்லாமல் யுஜிஸான்னு சொல்லிடுவோம் இப்போ யுஜூசான்னு தான் வந்திருக்குது யுஜிச கூலி கொடுக்கப்படும் ஜசம் செஞ்சாச்சு எங்கே ஜசமுன்னா அது நீக்கிறது தான் ஜசமு யுஜூசாண்டு நீட்டு இருக்குல்ல அந்த நீட்டுறத வந்து குறுகிலாக்குன்னா என்னவாயும் எடுத்து விட்டோம்னா ஜசம் ஆகி போயிடும் அப்போ மையாமல் மளூ கிடையாது மை யாமல் சு அன் ஓன்னா தீமை கெட்டது கெட்டதை யா யார் கேள்வி கிடையாது கெட்டதை யாராவது செய்தால் யுஜூச யுஜூசான் இல்லாமல் யுஜுச கூலி கொடுக்கப்படுவான் பிஹி அதற்கு இதில் வந்து இப்படி இதை வந்து நம்ம இது பேச்சுக்கு இந்த சொல்ல எடுத்துட்டு வைங்க யுஜூச பிஹி இல்லை இது மட்டும்தான் இருக்குது இது எப்படி படிக்கணும் மைய மல்டு படிச்சிடக்கூடாது இது கேள்வி இப்போ மை இந்த கெட்ட செயலை யவன் செய்தான் மை யாமலு யவன் செய்தான் யார் செய்தான் இப்ப யார் யவன் யார் எவன் எவள் எதாவது எவர்கள் பன்மையாக இருக்கலாம் ஒருவன யாராவது இருக்கலாம் ஆனா யமல்னு சொல்லிடக்கூடாது எப்படி சொல்லணும் கேள்விக்கு வரும்போது அமல் செய்யாது வேற மண் இது அப்ப மை அமல் சொன்னால் இன்னொன்று வரணும் அதாவது தீயதை செய்தால் என்ன செய்யணும் இஜுச கூலி வழங்கப்படுவான் அல்லது தண்டிக்கப்படுவான் அப்போ இந்த மண் என்கிற வார்த்தையை வந்து யமல் என்பதற்கும் ஜெசம் செய்கிறது யுஜுசா என்பதையும் ஜசம் செஞ்சு யுஜுசன்னு ஆக்கி விட்டது இப்படி இல்லாமல் ஒரு சொல் வந்தால் கேள்வி சரியா இப்போ கேள்வி ஒன்று ஷரத்துடைய இசுமு ஒன்று ஷரத்து அந்த வந்தால் போனால் ஹர்ஃப் இல்லை இது இசுமு இது யாராவது நாளை குறைக்கிறது இல்லை அதனால ஷரத்துடைய இசுமை மாறிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கா இன்னொரு உதாரணம் சரி மண்ணுக்கு போதும் மண் வச்சா அதுக்கடுத்தது இந்த மண் என்பதற்கு மூணாவது அர்த்தம் ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டு அர்த்தம் போக மூணாவது அர்த்தம் ஒன்று இருக்குது அது என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுதான் மோசூல் அதுதான் என்னது மோசூல் இப்போ மோசூல் என்னது அந்த வறுமில் மண்ணில் நரம்ப அடித்தானே அவன் அல்லதில் அரப மண் என்பதற்கு அல்லதி வந்தால் என்ன செய்வோம் மண் அரப அடித்தானே அவன் அப்போ மை எதிரிபோ அடிப்பானே அவன் அப்படின்னு இந்த அல்லதி யூஸ் பண்ணோம்ல அந்த அல்லதி யூஸ் பண்ணுற அர்த்தத்தில் இந்த மண் வரும் அப்போ எப்படி இந்த மூனை அப்படின்னு வேறுபடுத்தி அறிஞ்சு கொள்வது என்று கேட்டிங்கன்னா இந்த மோ அந்த மோ மோசோலுடைய ம அந்த கே கேள்விக்குறியுடைய மண் இருக்குல்ல அது வாக்கியத்தின் தோக்கத்தில் தான் வரும் ஒரு வாக்கியத்தில் ஆரம்ப அதுவாக தான் இருக்கணும் லரபக்க மண்டு வராது மண் லரபக்கன்னு வரும் அதே மாதிரி இந்த ஷர்த் வருதுல ஷர்துன்றால் ரெண்டு வாக்கியத்தில் வந்து யாராவது வந்தால் அந்த அந்த அர்த்தம் வருதில்ல அந்த அர்த்தத்தில் வரும்போதும் தூக்கத்தில் தான் வரணும் மை யாமல் சுவான் யுசுசபிகின்னு வரும் இந்த மண் இருக்கல மோசூல் மண் அது தூக்கத்தில் வராது நடுவில் வரும் ஜா வந்தான் மண் லரப அடித்தவன் வந்தான் அப்போ இடையில் வந்து ஒன்று விளங்கிக்கிறேன்னு இது வந்து என்ன இல்லை இது வந்து கேள்விக்குறியுடைய மண்ணும் கிடையாது இது வந்து ஷருத்துடைய மண்ணும் கிடையாது இது மோசூலுடைய மண் மண் என்பதற்கு அதுக்கு இந்த மோசூலுக்காக தான் நம்ம இது பார்க்குறோம் இருந்தாலும் இந்த மண்ணுங்கட்டு மூணு இருக்கும்போது அதை சொல்லித்தானே ஆகணும் இன்னொரு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல அதுக்காகத்தான் இந்த மண் என்பது ஒரு மௌசூல் அந்த மௌசூலில் வந்து என்னென்று கேட்டால் இது மண்ணுங்கிறது பல இடத்துல குரானில் வரும் ஹதீஸில் வரும் கவிதைகளில் வரும் அரபு புக்குகளில் வரும் பேச்சில் வரும் அந்த மண் என்ன செய்யணும்னா இடத்த பொறுத்து மூணு அர்த்தம் செய்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல எதை செய்யணும்னு பார்க்கணும் ஸ்டார்டிங்கில் வந்துச்சின்னு சொன்னால் இது மோசூல் இல்லைன்னு விளங்கிக்கிறனு அதே நேரத்தில் வந்து இது கேள்விக்குறியாக இருக்குமா அல்ல ஷர்த்தாக இருக்குமான்னு வந்தால் ரெண்டு வாக்கியம் வந்திருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு வாக்கியம் வந்தால் ஷர்த்து ஒரு வாக்கியம் வந்துச்சுன்னா கேள்வி சரியா அப்போ ரெண்டுமே தூக்கத்தில் வந்துடும் அப்போ இந்த மண் என்பது எப்படி வாய்க்கணும் இப்போ மண் நரபன்னு மட்டும் சொன்னால் அடித்தானே அவண்டு வராது இப்படி முடிக்க முடியாதுல்ல முடிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் மண் நரபன்னா கேள்வி தான் அது மண் நரப மண் அக்கலை மணின் நாசிரோ உதவி செய்தவன் யார் இப்படின்னு கேட்குறதா இருந்தால் என்ன செய்யும் மண் போட்டு நாசிரும் அதை முடிச்சுக்கணும் மணின் நாசிரும் உதவி செய்தவன் யார் இப்படி ஒத்த சொல்லோட ஒட்டிக்கிட்டு வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது இஸ்திஃபாம் அதாவது இஸ்திஃபாம்னா கொஸ்டின் கேள்விக்கு உரிய மண் மணில் இஸ்திஃபாமியா கேள்வி கேட்பதற்குரிய மண் என்கிற ஒரு சொல்லு அது நம்ம இந்த பாடத்துக்கு உள்ளது இல்லை இருந்தாலும் மண்ணை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி இன்னொரு மண் என்னன்னு கேட்டால் மணி ஷர்த்தியா மண் என்பது ஷர்த்தியாவுடைய மண் ஷர்த்துன்னா இந்த கண்டிஷன் அதாவது வந்தால் போனால் அதுக்குரிய மண் அதுக்குரிய மண் என்பது உடைய மண் என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்க மணி ஷர்தியான்னு சொல்லுவாங்க இன்னொரு மண் என்னென்னா மணில் மோசூல் மோசூலுடைய அல்லதியுடைய இடத்த வரக்கூடிய மண் அப்போ மண் என்பது வந்து மூன்று வகை இருக்கிறது அதில் ஒரு வகை தான் மோசூல் அந்த மோசூலுடைய அல்லதியுடைய இடத்துல என்ன செய்யணும் இதை நீங்கள் சேர்த்துக்கிறணும் இப்போ பாருங்கள் மண்ணுங்கிறத மோசூலுக்கு திருப்பி போயிட்டு மரம் வருவோம் அப்போ இந்த மண் என்பது மௌசூல் என்றாலும் இந்த மண் என்பதற்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது இருமை பன்மைகளும் கிடையாது அனைத்துக்குமே மண் தான் இதை பயன்படுத்துவாங்க இதை ஏற்கனவே உள்ள உதாரணத்திலேருந்து நம்ம பார்ப்போம் உதாரணமாக அந்த அல்லதி எடுத்துக்கிறோம் அல்லதி டிஸ்பிளேயில் பாருங்கள் அல்லதி இந்த அல்லதி எதுக்கு உள்ளது ஆண்பால் ஒருமைக்கு உள்ளது அப்போ அல்லதிங்கிறது ஜா வந்தான் அல்லதில் அரப அடித்தவன் வந்தான் இந்த இந்த உதாரணத்தை பாருங்கள் ஜா வந்தான் அல்லதி அரப அடித்தவன் வந்தான் இது ஒரு ஆள் தானே ஒரு ஆள் வந்திருக்கும்போது அல்லதி லரப லரபங்கிறது ஒருமையாக இருக்கிறது ஜாங்கிறது ஒருமையாக இருக்கிறது இப்படி சொல்லிடுவோம் இதையே வந்து அல்லதி இடத்துல வந்து மண் போட்டு சொல்கிறதா இருந்தால் அதே மாதிரி மாற்றம் இருக்காது ஜா வந்தான் மண் நரப அடித்தவன் வந்தான் நடுவில் வந்துருச்சு மண் லரபுங்கிறது கேள்விக்குறி கிடையாது இது ஷரத்து கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவோம் ஜா அல்லதி லரபண்டாலும் ஜா மண் மண்ரபென்றாலும் ஒரே அர்த்தந்தான் இப்போ அல்லதியுடைய இடத்துல எது வந்திருக்குது மண் வந்திருக்குது சரி இந்த ரெண்டு உதாரணத்துக்கு பிறகு இந்த உதாரணத்தை பாருங்கள் ஜா வந்தால் ஜாத்து வந்தால் வந்தாள் அல்லத்தீ லரபத் அடித்தாளே அவள் வந்தாள் அடித்தவள் வந்தாள் பொம்பளைக்கு சொல்கிறோம் ஜாத்து வந்தால் வந்தாள் அல்லத்தீ லரபத் அடித்தவள் வந்தாள் இப்போ அல்லத்திங்க அல்லத்திங்கிறது பெண்ணை சொல்லும் பொழுது என்னவாகுது அல்லதி என்று பயன்படுத்தாம அல்லத்தி என்று சொல்றோம்ல சரி மண் போட்டீங்கன்னா இதுக்கு வந்து மண்ணே போட்டுடலாம் அல்லத்திக்கு பதிலாக என்ன செய்யலாம் அது பெண்பாளுக்கென்று வேற ஒரு மாற்றம் செய்ய வேண்டியதில்லை எப்படி இதை சொல்லலாம் ஜா வந்தான் வந்தால் மண்லரபத் ரபத் என்று சொல்லலாம் அடித்தவள் வந்தால் மண்ணில் அந்த பெண்பாலை கொண்டு வராமல் இந்த லரபத்தில் கொண்டு வந்துடலாம் ஜா வந்தான் வந்தாள் அது பெண்பால கருத்தில் கொண்டு ஜாத்து வந்தால் மண் லரபத் அடித்தவள் வந்தால் இந்த இடத்துல வந்து மண் அப்படி தான் இருக்கிறது பெண்பாள் கூறியது இந்த வினை சூழலையும் அந்த வினை சூழலையும் தே சேர்ந்துக்கிருச்சு ஜா அத்துன்னு சேர்ந்துக்கிருச்சு லரபத்துன்னு சேர்ந்துக்கிருச்சு அப்போ ஜாத்து மண் லரபத் அடித்தவள் வந்தாள் இப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மண் வந்து பெண்பாளுக்கு உள்ளதாக இருதில்லை ஆண்பாளுக்கும் மண் இப்போ யூஸ் பண்ணோம் பெண்பாளுக்கும் இதே சொல்ல நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் இது பெண்ணைத்தானே குறிக்கிறோம் பெண்ணை குறித்து கேட்குற காரணத்தினால் இதை வந்து பெண்பாளாக அந்த வினை சொல்ல பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம விரும்பினால் இதை வந்து பெண்ணுக்கு என்ன செய்யலாம்னா ஆணுக்கு சொன்னால் அதே சொல்லையே சொல்லலாம் இப்படி சொல்லிக்கிடலாம் ஜா மண்தரப ஏன்னு கேட்டால் அந்த மண்கிற சொல் ஆண்பலாக இருக்கிறதுனால சொல்லை கவனித்து லரபண்ட்டு அதையும் ஆண்பலாக யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்போ இதை பெண்ணுக்கும் இதை இந்த 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 மாதிரி யூஸ் பண்ணி ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த யாரை குறிக்குது என்பதை கருத்தில் கொண்டு அந்த வினை சொல்லை பெண்பாளாக்கிக்கிறலாம் யாரை குறிக்குதுங்கிறது பார்க்காம இந்த சொல் ஆண்பால் சொல்லுதானே மண்கிறது அதனால் லரப சொல்லை கவனித்து லரப அது யாரை குறிக்கிது என்பதை கவனித்து லரபத்து இப்படி பயன்படுத்திக்கிடுவாங்க இப்படி ரெண்டு விதமாகவும் வரும் அப்போ ஜா மண் லரப என்றால் அடித்தவன் வந்தான் அடித்தவள் வந்தால் அது எப்படி விளங்கும் என்றால் அந்த ஒரு வாக்கியத்தில் வரும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரை பற்றி பேசுகிறோம் என்று தெரியும் அதை வச்சு அது ஆணை குறிக்கிதா பெண்ணை குறிக்கிதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த சொல்லை வச்சு தனியாக சொன்னால் ரெண்டுக்கும் குழப்பம் வந்தாலும் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த இடத்தில் இந்த அர்த்தம் தான் என்ன செய்ய முடியும் நம்ம விளங்கி கொள்ள முடியும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு என்ன செய்வோம் அல்லதாணி போடுவோம் ஜா அல்லதாணி லரபா அடித்த இரு அடித்தார்களே அவ அந்த இருவர் வந்தார்கள் அடித்த இருவர் வந்தார்கள் அடித்தார்களே அந்த இருவர் வந்தார்கள்ங்கிறோம் அந்த இருவர் வர்றதை பற்றி பேசுறதுனால அல்லதானின்னு போடுறோம் அல்லதாணி வந்ததுனால என்ன செய்கிறோம் லரபவும் லரபான்னு மாறிக்கிருச்சு லரபா என்பது லரபான் இருமையாக மாறிக்கிருச்சு இந்த அல்லதானியுடைய இடத்துல மண் போட்டுக்கரலாம் மண்ணில் மண்ணில் இருமையெல்லாம் எல்லாம் இல்லை இருமைக்காது அதுதான் எப்படி சொல்லலாம் ஜா வந்தான் மண் அரப அப்படின்னு சொல்லிக்கிறலாம் மண் அரபா என்று சொல்லிக்கிறலாம் என்றது இந்த சொல்லை கவனித்து அதனுடைய கருத்தை கவனித்து ரெண்டு பேர் பற்றி தானே கேள்வி கேட்குறோம் மண்லரபா அடித்த இருவர் வந்தார்கள் அப்போ மண் வந்து இதுக்கும் பொதுவானதாக இருக்கிறது அதே மாதிரி அல்லத்தாணி இருக்கணும் இங்கே பெண்பாலில் உள்ள இருமை பெண்பாலில் உள்ள இருமை வரும்போது ஜாத்து அல்லத்தாணி லரபத்தா அடித்த இருப்பன் அடித்தார்களே அந்த இரு பெண்கள் வந்தார்கள் அடித்த இரு பெண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அல்லத்தாணிங்கிற ரெண்டு பேரை பற்றி பேசுகிறதுனால ரெண்டு பேருக்குரிய சொல் வந்து லரபத்தா லரபத் லரபத்தான்னு மாற்றிக்கிட்டோம் அதே நேரத்தில் இதை வந்து மண் போட்டு சொல்கிறதா இருந்தால் ரெண்டு விதமாகவும் நீங்கள் சொல்லிக்கிடலாம் ஜா மண் நரப ரெண்டு பேரெல்லாம் கவனிக்க தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா மண்கிற சொல் சொல்ல கவனிக்கிறோம் மண்கிறது ஒரு ஆண்பால் ஒருமையாக இருக்கிறது அதனால் நரப அது போட்டால் போதும் என்றும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ஜாவை போட்டு மண் நரபத்தா இப்படி என்ன செய்யலாம் இப்படியும் சொல்லிக்கிடலாம் மண் நரபத்தா அந்த இதை வச்சு ரெண்டு பொம்பளைய பற்றி கேட்குறோன்னு விளங்கிக்கிருவாங்க ஜாக வந்தால் மண் நரபத்தா எந்த ரெண்டு பெண்களை அடித்தார்களோ அந்த இருப்பண்கள் வந்தார்கள் அதே மாதிரி அல்லதீனன்றக்கு பலருக்கு சொல்லும்போது அல்லதீன அல்லதீனவுக்கு எப்படி சொல்லுவோம் லரபுன்னு சொல்லுவோம் ஜா வந்தார்கள் அல்லதீன லரபு அடித்த ஆண்கள் வந்தார்கள் அப்படி சொல்ல அல்லதீன பன்மை லரபுன்னு பன்மையாக வந்துடுச்சு இதையே எப்படி செய்யலாம்னுட்டு கேட்டால் இப்படின்னு சொல்லலாம் ஜா வந்தார்கள் மண் லரபு அடித்தவர்கள் இவ்வளோ பேரை கேட்குறதுக்கு லரபூ தான் சொல்லணும் ஆனால் மண்கிற சொல்லை கவனித்து மண் லரபுன்னு சொல்லிக்கிறலாம் சூழ்நிலையை கவனித்து நம்ம இத்தனைபரை பற்றி கேட்குறோன்னு விலையும் விலையங்கூர்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம் மண் லரபு ஜா வந்தார்கள் மண் லரபு ஏன்னா மண்ணுடைய உள் அர்த்தம் வந்து ஆண்கள் பல ஆண்களை பற்றி நம்ம கேட்குறோம் பல ஆண்களை பற்றி அல்ல தீன என்கிற இடத்தில் இதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அப்போ கன்வீஸ் ஆகி போயிடும் ஒருமையாக இருமையான்ற ஆச்சின்னு சொன்னால் இப்படி சொல்லிட்டு போங்க ஜா மண்நரபூ அடித்த ஆண்கள் வந்தார்கள் அடித்தார்களே அந்த ஆண்கள் வந்தார்கள் இப்போ இந்த மண்ண்கிறத ஆண்பால் பன்மைன்னு எதை வச்சு தெரியும் லரபு வச்சு தெரிஞ்சிடும் மண்ணில் தெரியாட்டாலும் லரபுங்கிறத வைத்த என்ன செய்யலாம் மண் நரபூன்னு வந்துருச்சு இல்லை தெரிஞ்சிடும் சூழ்நிலையில் விளங்கி விளங்கி விடுமாக இருந்தால் இப்படி சொல்லிட்டு போங்க நீங்கள் இப்படி சொல்லுங்கள் பல ஆண்களை தான் சொல்கிறீங்க ஆனால் அது உரிமையில் சொன்னாலும் அந்த இடத்தை வைத்து இது பல ஆண்களை பற்றி பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு அறிந்து கொள்ள முடிந்தால் அப்போ ஒருமையாக கூட அழிக்கிடலாம் இல்லை மண்லரப்பண்டா அது அந்த இடத்துல பிரித்து அறிய முடியாது ஒரு ஆள்னு வழங்கிக்கிருவாங்க அப்படி நினைத்தீர்களே ஆனால் அப்போ புரியறதுக்கு தானே பாசை பூண்டு போட்ட வேண்டியதான் மண்ணை போட்டு நிச்சயன்னு மண்லரப்பட்டு சொல்லாமல் மண்ல பூ அப்போ மண்ணில் அதாவது மண்ணுக்கு பிறகு வரக்கூடிய சொல்லை வந்து எல்லா நிலையிலையும் ஒருமை ஆக்கிக்கிறலாம் விரும்பினால் அது யாரை இத்தனை பேரை பற்றி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆணை பற்றி கேட்டோம் ஒரு ஆணை மண் என்பதுடைய நோக்கம் ஒரு ஆணாக இருந்தால் நரபன்று சொல்லுங்கள் மண்ணுடைய நோக்கம் இரு ஆண்களாக இருந்தால் மண் அரபான்னு சொல்லுங்கள் மண்ணுடைய நோக்கம் இரு பெண்களாக இருந்தால் நரபத்தான்னு சொல்லுங்கள் மண்ணுடைய நோக்கம் வந்து பல ஆண்களாக இருந்தால் மண் லரபுன்னு சொல்லுங்கள் அது நோக்கத்தை வைத்து என்ன செய்யணும் அந்த வினை சுவலை மாற்றம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அர்த்தம் மாறிக்கணும் ஜா மண் நரப அடித்தவன் வந்தான் ஜா மண் லரபத்து அடித்த வந்தால் வந்தாள் ஜா மண்லரபு அடித்த பல ஆண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடலாம் அதே நேரத்தில் வந்து அந்த சொல்ல கவனித்து மண்ணுங்கிறது ஒருமையாக தானே இருக்குது நரம்ப போதும்னு சொல்லி ஆறு இடத்துக்கும் அப்படி போட்டுடலாம் ஒரு ஆம்புல வந்தாலும் மணலரப ரெண்டாம்புல வந்தாலும் மண்லரப பல ஆண்கள் வந்தாலும் மண்லரப ஆனால் இது எப்போ பண்ணணும் இதை ஒரு ஆள் நம்ம விளங்கிக்கிற மாதிரி இடத்துல பயன் பயன்படுத்தி விட்டுறக்கூடாது அப்போ இதை ரெண்டு பேரும் நம்ம சொல்கிறோம் இதை சொன்னால் ரெண்டு பேர்னு விளங்குவானா ஒரு ஆள்னு விளங்குவானா அது அந்த பேச்சு தோரணை முன்பின் வாசக அமைப்பு வச்சு தெரியும் எந்த இடத்துல வந்து இழுத்தி பாசு இழுத்தி பாசுனா கன்ஃபியூஸ் வருதோ அதாவது எதை சொல்கிறோன்ட்டு குழப்பம் வருகிறதோ அந்த இடத்துல குழப்பமாக பேசுனா பேசுகிறத தெளிவுக்கு தானே பேசுகிறோம் குழப்பமாக பேசுனா அது புரியறது புரியாமல் போயிடும் அதனால் என்ன செய்யணுன்னு கேட்டால் இப்படி செஞ்சுக்கிட்டேன் நம்ம மண் என்ற வார்த்தை வந்து ஆறு இடத்திற்கும் பயன்படுத்தலாம் அல்லதி அல்லத்தீ அல்லதானே அல்ல தானி அல்லதீன அல்லாயி இப்படி ஆறுக்கும் மண் பயன்படுத்திக்கிடலாம் மண் பயன்படுத்தும் பொழுது மண்கிற சொல்லை கவனித்து பின்னாடி வர்றதை வந்து ஒருமையாகவே வைக்கலாம் எல்லாத்துக்கும் மண்ணில் ரப்ப வைத்துடலாம் அல்லது மண்ணில் நம்ம யாரை கருதுகிறோமோ அந்த இடத்துல அதை கரெக்டாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைந்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு பேரை பற்றி ரெண்டு ஆணை பற்றி பேசுனீங்கன்னா மண்ணில் அரபா ரெண்டு பெண்ணை பற்றி பேசுனீங்கன்னா மண்ல அரபத்தா பல பெண்களை பற்றி பேசுனீங்கன்னா ஜா மண்ணில் அரபுன்னு பல ஆண்களை பற்றி பேசுனீங்கன்னா ப அரபு ஒரு பெண்ணை பற்றி பேசினா ஜா அரபத்துன்னு என்ன செய்யலாம் ஆக்கிக் கொள்ளலாம் அப்போ இந்த மண்ணுக்கு பின்னாடி உள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து மண் இருக்கும் பின்னாடி வருகிற சொல் வந்து பன்மையாக இருக்கும் சில நேரத்தில் மண் இருக்கும் ஒருமையாக இருக்கும் அதெல்லாம் எதை வச்சு க செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த சொல்லை வைத்து ஒருமை அது யாரை கருத்தில் கொள்கிறோமோ அதை வைத்து ஒருமை உரிமை பண் மாறிக்கிறது இது வந்து மண்ண்கிற ஒரு சொல் அப்போ மௌசுடைய ஒரு சொல் எது அல்லது மாதிரி மண் இந்த மண்ணுக்கு என்ன இல்லை இருமை பண்மை ஆண்பால் பெண்பாளலாம் கிடையாது ஒன்றே ஒன்று தான் இருக்குது சரியா இது ஒன்று ஆச்சு அதே நேரத்தில் அந்த மண்ணுக்கு வேறு இரண்டு அர்த்தங்கள் இருக்குல்ல அதையும் நீ மெயினில் வச்சுக்கணும் வேற ரெண்டு அர்த்தம் என்ன கேள்வி யார் எதை பற்றியும் கேள்வி இருந்தால் யாரை பற்றியும் கேட்குறதா இருந்தால் யார் இது தவிள் ஊக்கூலுக்கு தான் அதாவது உயர் தான் இது யூஸ் பண்ணணும் யாருங்கிறத கழுதை யார் யார் மேஞ்சதுன்னு கேட்க முடியுமா எதுன்னு தான் கேட்க முடியும் அப்போ ம உயர் மனுஷனுக்கு தான் யாருங்கிறத போடுவோம் இது மனிதர் மலக்குகள் சைத்தான் அல்லாஹ் இந்த மாதிரியான அறிவுடையவர்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யணும் மண்ண்கிறதை பயன்படுத்தணும் இது ஒரு இது ஒரு வகை ரெண்டாவது ஒரு சொல்லு மாண்டு ஒன்று இருக்குது இந்த மாவுலேயே நிறைய மணிங்க இருக்குன்னா பார்த்துட்டிங்க அதை பற்றின விவரங்கள் என் சாரான்னு செய்வோம் அடுத்த நாள் பார்ப்போம் சொல்லுவாங்க